வணக்கம். ஆதவன் தொலைக்காட்சியின் இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் 19/8/2020 புதன்கிழமை. இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபீட்சமான நாளாக அமைய வேண்டும் என வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நாளில் வெளியாகியுள்ள பத்திரிகைகள் எவ்வாறான செய்திகளை சுமந்து வந்திருக்கின்றன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். அந்த வகையில் முதலாவதாக வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகளை பார்க்கலாம். பிரதான தலைப்பு செய்தியாக, மின் துண்டிப்பால் ₹230 கோடி நஷ்டம், மின் நிலையங்களை புனரமைக்க 90 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவை, எனினும் அரசாங்கத்திடம் பணம் இல்லையாம் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாகியிருக்கிறது. கரவலப்பிட்டி மற்றும் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையங்களில் 1200 மெகாவோட்ஸ் மின்சாரம் தடைப்பட்டதை அடுத்து ஏற்பட்ட நாடளாவிய ரீதியிலான மின் துண்டிப்பின் காரணமாக 230 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. இதேவேளை மின் உற்பத்தி நிலையங்களை புனரமைக்க 90 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவைப்படுவதாகவும் அதற்கான பணம் தற்போது இல்லை எனவும் மின்சக்தி அமைச்சு அறிவித்திருக்கிறது. கரவலப்பிட்டி மற்றும் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையங்களில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக நேற்று முன்தினம் நாடளாவிய ரீதியில் சுமார் 8 மணித்தியாலங்களுக்கும் அதிகமான நேரம் மின் துண்டிப்பு ஏற்பட்டதை அடுத்து முதல் 8 மணி நேரத்திற்கு மாத்திரம் 230 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னர் நாட்டில் கடந்த 2009, 2015, 2016 ஆண்டுகளில் நாடளாவிய ரீதியில் மின் துண்டிப்பு ஏற்பட்டிருந்தது. இறுதியாக 2016 ஆண்டு ஏற்பட்ட மின் துடிப்பை அடுத்து மின் உற்பத்தி நிலையங்களில் இயந்திர அமைப்புகள் மற்றும் தொழில்நுட்ப செயற்திட்டங்களில் மாற்றங்களை செய்ய வேண்டும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையிலும் அதன் பின்னர் குறித்த பொறிமுறையில் மாற்றங்களை செய்யாமையே 4.5 ஆண்டுகளுக்கு பின்னர் நேற்று முன்தினம் மீண்டும் நாடளாவிய ரீதியில் மின்சார துண்டிப்பு ஏற்பட காரணமாக அமைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதுகுறித்து மின்சார அமைச்சின் ஊடக பேச்சாளர் சுதர்சன பெர்னாண்டோ தெரிவிக்கையில், கரவலப்பிட்டிய மின் உற்பத்தி நிலையத்தில் ஏற்பட்ட கோளாறு மற்றும் அதன் தாக்கம் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்திய காரணத்தினால் 1200 மெகாவோட்ஸ் மின்சாரம் தடைப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார். 2 மணித்தியாலங்களில் கோளாறுகளை திருத்திக் கொள்ள முடியுமென இலங்கை மின்சார சபை கூறியிருந்த போதிலும் சுமார் 8 மணித்தியாலங்களுக்கும் அதிகமாக காலம் எடுத்துக் கொண்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். எவ்வாறு இருப்பினும் பிரதான மின்சார உற்பத்தி நிலையங்களை மறுசீரமைக்கவும் நவீன தொழில்நுட்ப வடிவமைப்பில் புனர் நிர்மாணிக்கவும் ஜனாதிபதி விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இதில் பிரச்சனை என்னவென்றால், மின் உற்பத்தி நிலையத்தை புனரமைக்க 90 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவைப்படுவதாக தெரிவித்த அவர், அதற்கான பணம் வழங்கப்படாத நிலையில் திருத்தி அமைக்க முடியாது என்பதையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புவதாக குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அரசாங்கம் இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கைகளை எடுத்தாக வேண்டும். அமைச்சர் இதுகுறித்து ஒரு வாரத்தில் தீர்மானம் ஒன்றினை எடுப்பதாக அறிவித்திருக்கிறார். இதற்கு முன்னர் வழங்கப்பட்ட பரிந்துரைகளை உடனடியாக கவனத்தில் கொண்டு அமைச்சர் செயற்படும் எனவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இனி மற்றொரு செய்தியாக, நுரைச்சோலை மின் நிலையத்தை சீரமைக்க 4 தினங்கள் அவசியம், இலங்கை மின்சார சபை பேச்சாளர் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாகியிருக்கிறது. தேசிய மின்கட்டமைப்புக்கு நுரைச்சோலை லக்விஜய மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து மின்சாரத்தை வழங்குவதற்கு 4 தொடக்கம் 5 நாட்கள் செல்லும் என்று இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் சுலக்ஷண ஜெயவர்த்தன தெரிவித்திருக்கிறார். திங்கட்கிழமை நாடளாவிய ரீதியில் பல மணித்தியாலங்கள் மின் துண்டிப்பும் அதன் காரணமாக நீர் விநியோக தடையும் ஏற்பட்டிருந்தது. மின் உற்பத்தி நிலையத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறினால் இவ்வாறு மின் விநியோக தடங்கள் ஏற்பட்டிருந்தது. இது தொடர்பில் வினவிய போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்திருக்கிறார். லக்விஜய மின் உற்பத்தி நிலையத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இவ்வாறு நிலைமை ஏற்பட்டதாகவும், இதனை நிவர்த்தி செய்யும் முயற்சியில் மின்சாரத்துறை பொறியியலாளர்கள் மற்றும் தொழில்நுட்பவியலாளர்கள் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இருந்த போதிலும் இதனை சீர் செய்வதற்கு 4 தொடக்கம் 5 நாட்களேனும் செல்லும் என்றும் எதிர்பார்ப்பதாக தெரிவித்திருக்கிற அவர், மீண்டும் இதுபோன்ற தடங்கள் ஏற்படாமல் மின்சாரத்தை வழங்குவதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இனி மற்றொரு செய்தியாக, கூட்டமைப்பின் புதிய ஊடக பேச்சாளராக செல்வம் அல்லது சித்தார்த்தன் என்ற தலைப்பில் கேள்விக்குறியுடன் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. பாராளுமன்ற குழுவை கூட்ட பிரயத்தனம் என்றும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் புதிய ஊடக பேச்சாளர் பதவியை டெலோ தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் அல்லது புலட் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஆகிய இருவரில் ஒருவர் ஏற்பதற்கு தயாராகி வருவதாக நம்பகரமான வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. இந்த நிலையில் 9வது பாராளுமன்றத்தின் கன்னி அமர்வு நாளை மறுதினம் நடைபெறவுள்ள நிலையில் கூட்டமைப்பின் புதிய
உறுப்பினர்கள் அடங்கிய பாராளுமன்ற குழுவை கூட்டவும் புதிய நிர்வாக தெரிவை மேற்கொள்வதற்கும் பிரயத்தனம் செய்யப்பட்டு வருகிறது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளராக ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் பதவி வகித்து வருகிறார். 2015 பாராளுமன்ற தேர்தலில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவு செய்யப்பட்டிருக்காத நிலையில் அந்த பதவி சுமந்திரனுக்கு வழங்கப்படுவதற்கு கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தீர்மானித்திருந்தது. எனினும் தற்போது கூட்டமைப்பின் சார்பில் புதிய உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் பாராளுமன்றத்திற்கான புதிய நிர்வாக தெரிவு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை பங்காளி கட்சிகள் கொண்டிருக்கின்றன. திருகோணமலையில் நடைபெற்ற டெலோவின் மத்திய குழு கூட்டத்தில் பாராளுமன்ற குழுவின் தலைவராக சம்பந்தம் நீடிப்பதற்கு இடமளிப்பதென்றும், ஏனைய செயலாளர் மற்றும் ஊடக பேச்சாளர் பதவிகளில் மாற்றங்களை ஏற்படுத்துவதென்றும், குறிப்பாக பங்காளிகளையும் உள்ளிருத்தவாறு அமைய வேண்டும் என்றும் வலியுறுத்துவதெனவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை பாராளுமன்ற குழு தலைமையை தமக்கு தந்தால் ஊடக பேச்சாளர் பதவியை விட்டுக் கொடுப்பதெனவும் டெலோ மத்திய குழு கூட்டத்தில் தீர்மானித்துள்ளதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இனி மற்றொரு செய்தியாக, காணாமல் போனோர் பற்றிய அலுவலக சட்டத்தில் மாற்றமா? எதனையும் அறியவில்லை என்கிறார் அலுவலகத்தின் தலைவர் சாலிய பீரிஸ் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாகியிருக்கிறது. காணாமல் போனோர் பற்றிய அலுவலக கூட்டத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டிருக்கிறதா என்பது தொடர்பில் இதுவரையில் தான் எதனையும் அறியவில்லை என்று தெரிவித்த காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் தவிசாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ், அதில் மாற்றங்களை ஏற்படுத்தப்படுமாயின் அவை பற்றி நன்கு ஆராய்ந்த பின்னர் தமது அலுவலகத்தின் நிலைப்பாட்டை அறிவிப்போம் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். 2020 August 5 பொதுத் தேர்தலை தொடர்ந்து புதிய பாராளுமன்றத்தின் கண்ணி அமர்வு இன்றைய தினம் நடைபெற இருக்கிறது. பாராளுமன்றம் கூடி 8 காலத்திற்குள் அரசியலமைப்பின் 19 திருத்தத்தை நீக்கி 20 திருத்த சட்டமாக புதிய திருத்தம் ஒன்றை கொண்டுவர இருப்பதாக நீர்ப்பாசன அமைச்சர் சமல் ராஜபக்சே குறிப்பிட்டிருந்தார். அத்தோடு இந்த திருத்தங்களில் மிக முக்கியமாக காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் செயற்பாடுகளில் மாற்றங்களை ஏற்படுத்த இருப்பதாகவும், குறிப்பாக சாட்சி பெற்றுக்கொள்ளுதல், சர்வதேச தலையீடு ஆகியவை தடை செய்யப்படும் என்றும் ஆளுந்தரப்பின் முக்கியஸ்தர் ஒருவர் தெரிவித்ததாக செய்திகள் வெளியாகியிருந்தன. இத்தகைய ஒரு சூழ்நிலை காணாமல் போனோருக்கு என்ன நடந்தது என்பதை கண்டறிதல், காணாமல் போனோரின் உறவினர்களின் உரிமைகளை பாதுகாத்தல் உள்ளிட்ட பல சில பணிகள் மற்றும் அதிகாரங்களை கொண்ட காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் 2016 காணாமல் போனோர் பற்றிய அலுவலக சட்டத்தின் கீழ் சுயாதீன அலுவலகமாக ஸ்தாபிக்கப்பட்டது. எனினும் கடந்த 2019 நவம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் காணாமல் போனோர் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு தற்போதைய ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சே, காணாமல் போனோர் என்று எவரும் இல்லை, போரின் போது இருதரப்பிலும் பெரும் எண்ணிக்கையிலான மரணங்கள் இடம்பெற்றிருந்தன, முன்னாள் போராளிகள் பலர் புனர்வாழ்வளிக்கப்பட்டிருக்கிறார்கள் என பதிலளித்தார். ஆகவே காணாமல் போனோர் எவரும் இல்லை என்ற நிலைப்பாட்டை கொண்டிருக்கிற அரசாங்கத்தின் கீழ் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் செயற்பாடுகளை சுதந்திரமாக முன்னெடுப்பது சாத்தியமா என்று அலுவலகத்தின் தவிசாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸிடம் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. காணாமல் போனோர் அலுவலகம் தனியொரு சட்டத்தின் கீழேயே நிறுவப்பட்டிருப்பதாகவும், எனவே அதன் கீழ் செயற்பாடுகள் வலிமை போன்று முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் இந்த கேள்விக்கு பதிலளித்துள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இனி மற்றொரு செய்தியாக, விமான நிலையம் மீள எப்போது திறக்கப்படும்? திகதியை கூற முடியாது. சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை மீள திறக்கும் திகதியை தற்போதைய நிலையில் உறுதியாக குறிப்பிட முடியாது எனவும், சுகாதாரம் மற்றும் உலக சுகாதார தரப்பினரது பரிந்துரைகள் முழுமையாக பின்பற்றப்பட்டே விமான நிலையம் மீள திறக்கப்படும் எனவும் சுற்றுலா அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்திருக்கிறார். COVID-19 வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த சர்வதேச நாடுகளில் வைரஸ் தொற்று 2 அலையாக தாக்கம் செலுத்தியுள்ளமை கவனத்துக்குரியது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையம் மீள திறத்தல் தொடர்பில் வினவிய போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்திருக்கிறார். சுற்றுலா சேவை கைத்தொழில் இலங்கையின் தேசிய பொருளாதாரத்தில் நேரடியாக பங்களிப்பு செலுத்துகிறது. பூகோள மட்டத்தில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள COVID-19 வைரஸ் தாக்கத்தினால் சுற்றுலாத்துறை பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருவதற்கும் அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் சுகாதார தரப்பினது ஆலோசனைக்காக பல செயற்திட்டங்கள் வகுக்கப்பட்டு இருக்கின்றன. காலவரையறையின்றி மூடப்பட்ட கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை இந்த மாதம் திறப்பதற்கு எதிர்பார்த்திருந்தோம். இந்த விடயம் தொடர்பில் போக்குவரத்து அமைச்சிலும் சிவில் விமான சேவைகள் பிரிவிலும் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருந்ததாகவும் அவர் இதன் போது குறிப்பிட்டிருக்கின்றார். இனி மற்றொரு செய்தியாக, சௌமியமூர்த்தி ஆறுமுகன் வாழ்ந்த வேவண்டன் பூர்வீக இல்லம் தீக்கிரை என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாகி இருக்கிறது.
கொத்மலை வேவண்டனில் அமைந்துள்ள அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமான் அமரர் ஆறுமுக தொண்டமான் வாழ்ந்த பூர்வீக இல்லம் நேற்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை வேளையில் தீக்கிரையாகி உடைமைகள் அனைத்தும் நாசமடைந்துள்ளதாக நேற்று அதிகாலை 2:30 மணி அளவிலேயே இவ்வாறு தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதில் வீட்டின் கூரை முழுமையாக எரிந்துள்ளதுடன் உடைமைகள் அனைத்தும் நாசமடைந்துள்ளதாகவும் கொத்மலை போலீசார் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகளாக காணப்படுகின்றன. இனி அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகள் குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் பிரதான தலைப்பு செய்தியாக, நாடு முழுவதும் தினமும் 1 மணி நேர மின்வெட்டு, நேற்று முதல் 4 வளைகளாக பிரிக்கப்பட்டு அமுல் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாகி இருக்கிறது. மின் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமையை கருத்தில் கொண்டு நாடு முழுவதும் தினமும் 1 மணித்தியால மின்வெட்டை அமுல்படுத்த மின்சார சபை தீர்மானித்திருக்கிறது. இதன்படி நேற்று செவ்வாய்க்கிழமை முதல் அமுலுக்கு வரும் வகையில் 4 வளையங்களாக பிரிக்கப்பட்டு 4 கட்டங்களாக மின்வெட்டை அமுல்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக மின்சார சபை தலைவர் பொறியியலாளர் விஜித ஹேர தெரிவித்திருக்கிறார். இதற்கமைய பிற்பகல் 6 மணி முதல் 7 மணி வரையிலும், பிற்பகல் 7 மணி முதல் 8 மணி வரையிலும், இரவு 8 மணி முதல் 9 மணி வரையிலும் மற்றும் இரவு 9 மணி முதல் 10 மணி வரையிலும் மின்வெட்டு பகுதியாக இடம்பெற இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப கோளாறு சீர் செய்யப்பட்டு அதன் பின் மின்னுற்பத்தி தேசிய மின்கட்டமைப்பில் இணைக்கப்படும் வரை இந்த மின்வெட்டு அமுல்படுத்தப்படும் எனவும் விஜித ஹேர தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இனி மற்றொரு செய்தியாக, இராணுவ உதவி கோரவுள்ள கிளிநொச்சி அரசாங்க அதிபர் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாகி இருக்கிறது. மண்ணகழ்வினை தடுப்பதற்கு இராணுவத்தினரின் உதவி நாடப்பட உள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். கிளிநொச்சியில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர்களுடனான கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். சட்டவிரோத மணல் அகழ்வினை கட்டுப்படுத்துவதற்கு பல்வேறு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் முழுமையாக கட்டுப்படுத்த முடியவில்லை. கண்டாவளி பிரதேசத்தில் பிரதேச செயலாளரின் நேரடி நடவடிக்கையினால் இயலுமானவரை கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கு இராணுவத்தினரின் ஒத்துழைப்பினையும் பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை உள்ளது. இந்த விடயம் தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் இடம்பெறும் சந்திப்புகளில் பேச்சுக்கள் இடம்பெற உள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இனி மற்றொரு செய்தியாக, விலங்கினை உடைத்து விரைவில் வெளியே வருவேன், சபதம் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாகியிருக்கிறது. விரைவில் கைவிலங்கினை உடைத்து வெளியே வருவேன் என தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 54,198 அதிகூடிய விருப்ப வாக்குகளினால் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டவரும் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சருமான பிள்ளையான் எனப்படும் சிவனேசன்துறை சந்திரகாந்தன் தெரிவித்திருக்கிறார். எதிர்வரும் பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொள்வதற்கு விடுக்கப்பட்ட நகர்வு பிரேரணைக்கான கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு மட்டக்களப்பு மேல்நீதிமன்றினால் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஜோசப் பரராஜசிங்கம் கொலை வழக்கில் சந்தேகத்தின் பேரில் 2015 கைது செய்யப்பட்ட சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டு வரும் நிலையில் கடந்த பொது தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகூடிய விருப்ப வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இதன் அடிப்படையில் நாளை 20 தேதி பாராளுமன்றம் கூட உள்ள நிலையில் அதில் கலந்து கொள்வதற்காக மட்டக்களப்பு மேல்நீதிமன்றில் நகர்வு மனு தாக்கல் செய்யப்பட்டு பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொள்வதற்கான அனுமதி கோரப்பட்டிருந்தது. நீதிமன்றில் இருந்து சிறைச்சாலைக்கு சந்திரகாந்தனை கொண்டு செல்லும் போது ஊடகவியல் கருத்து தெரிவித்த போதே சந்திரகாந்தன் விரைவில் விலங்கினை உடைத்து வெளியில் வந்து அனைவருடனும் பேசுவதாக தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இனி மற்றொரு செய்தியாக, அரசியல் கட்சியாக பதிவதற்கான 40 விண்ணப்பங்கள் நிராகரிப்பு என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. தம்மை அரசியல் கட்சியாக பதிவு செய்யுமாறு கோரி விண்ணப்பித்திருப்பவர்களில் 40 விண்ணப்பங்கள் பதிவுக்கான தேவையான ஆவணங்கள் இல்லாமையால் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் செயலக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த ஜனவரியில் கட்சிகள் பதிவுக்கு விண்ணப்பிக்குமாறு தேர்தல் செயலகத்தால் கோரப்பட்ட நிலையில் சுமார் 160 கட்சிகள் பதிவதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பித்திருந்தன. இதில் 40 கட்சிகளது விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. பதிவு செய்வதற்கு தேவையான ஆவணங்கள் விண்ணப்பத்துடன் சமர்ப்பிக்காமையால் அவை நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் செயலக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இனி மற்றொரு செய்தியாக, ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரை மீது விவாதம் கோருவோம், எதிர்க்கட்சி அறிவிப்பு என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாகியிருக்கிறது. நாளை வியாழக்கிழமை கூடவுள்ள புதிய பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ ஆற்றவுள்ள புதிய அரசாங்கத்தின் கொள்கை விளக்க உரை மீது விவாதம் ஒன்றை கோர உள்ளதாக ஐக்கிய
மக்கள் சக்தி தெரிவித்திருக்கிறது. நடந்து முடிந்த பொது தேர்தலில் அமோக வெற்றி பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 3-2 பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்திருக்கிறது. ஆட்சி அமைத்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அமைச்சரவை ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்துள்ள நிலையில் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்களும் தங்களுடைய கடமைகளை பொறுப்பேற்று வருகின்றனர். இந்த நிலையில் புதிய பாராளுமன்றம் நாளை 20ஆம் தேதி கூட உள்ளது. காலை 9:30 கூடும் புதிய பாராளுமன்றத்தில் புதிய சபாநாயகர், பிரதி சபாநாயகர், பாராளுமன்ற குழுவின் பிரதி தலைவர் தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் பாராளுமன்றம் காலை 3 வரை ஒத்திவைக்கப்படும். அதன் பின்னர் மீண்டும் கூடும் பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ புதிய அரசாங்கத்தின் கொள்கை விளக்க உரையை உரையாற்றுகிறார். இந்த ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரை மீது எதிர்க்கட்சி என்ற ரீதியில் விவாதம் கோருவீர்களா என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் உறுப்பினரும் அக்கட்சியின் தேசிய அமைப்பாளருமான திசாத்தநாயக்கவிடம் வினவிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இவை இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகளாக காணப்படுகின்றன. அடுத்ததாக பிராந்திய செய்திகள் குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் வளம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக ராஜபக்ஷ அரசாங்கத்துடன் நெருங்கி செயற்பட தயார், இந்திய மத்திய அரசு தெரிவிப்பு என்ற தலைப்பில் பிரதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அதேபோல் உதயன் பத்திரிகையில் 30,000 வாக்காளர்களை வடக்கு இலக்கும், வழிவடக்கு விடுவிக்கப்படாத கிராமங்கள் மீளாய்வுக்கு உட்படுத்தப்படுவதால் ஆபத்து என்ற தலைப்பில் பிரதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அதேபோல் காலை கதிர் பத்திரிகையில் ரணிலுக்கு கடும் எதிர்ப்பு, ஐக்கிய தேசிய கட்சிக்கு மூடு விழா, பொது தேர்தலில் போட்டியிட்ட பலரும் கட்சியிலிருந்து கூண்டோடு விலக முடிவு என்ற தலைப்பில் பிரதான செய்தி பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இனி அடுத்ததாக டெய்லி மிரர் பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்தியை பார்க்கலாம். அந்த வகையில் பிரதான செய்தியாக ரஷ்யாவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் கொரோனா வைரஸ் தொற்றுக்கான தடுப்பு மருந்தை இலங்கைக்கு விநியோகம் செய்வதற்கு இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் விருப்பம் தெரிவித்திருக்கிறார். அதனை பிரதிநிதித்துவப்படுத்தி இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகை பிரசுரமாக இருக்கிறது. அதேபோல் லங்கா தீப பத்திரிகையில் போதைப்பொருள் வர்த்தகர்களுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் 13 அதிகாரிகளுக்கான விளக்கமறியல் தொடர்ந்து நீடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விளக்கமறியல் 13ஆம் தேதி வரையில் நீடிக்கப்பட்டிருக்கிறது. இதனை பிரதிநிதித்துவப்படுத்தி இன்றைய லங்கா தீப பத்திரிகை பிரசுரமாக இருக்கிறது. இனி அடுத்ததாக மலையக செய்திகள் குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் அமரர் ஆறுமுகனின் திட்டங்களை அமைச்சினூடாக நிறைவேற்றுவோம், பாராளுமன்ற உறுப்பினர் மருதப்பாண்டி ரமேஸ்வரன் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று சூரமாக இருக்கிறது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் அமரர் ஆறுமுக தொண்டமான் முன்னெடுத்த வேலை திட்டங்களை அவரது புதல்வர் ஜீவன் தொண்டமானுக்கு கிடைக்க பெற்றுள்ளதான தோட்ட வீடமைப்பு மற்றும் சமுதாய உட்கட்டமைப்பு வசதிகள் ராஜாங்க அமைச்சினூடாக நிறைவேற்றுவோம் என்று இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் நிதிச் செயலாளரும் நுவரெலிய மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான மருதப்பாண்டி ரமேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். அவர் கூறுகையில், மறைந்த எமது தலைவர் அமரர் ஆறுமுக தொண்டமான் மீது நம்பிக்கை வைத்து மக்கள் எமக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அவர்களின் நம்பிக்கைக்கு ஏற்ப அதே நேரம் எம் மீது நம்பிக்கை வைத்து ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் அமரர் ஆறுமுக தொண்டமான் வகித்த அமைச்சினையே வழங்கியிருக்கிறார்கள். எனவே மறைந்த தலைவர் ஆறுமுக தொண்டமான் மலையக பகுதியில் என்னென்ன அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுத்தாரோ அந்த வேலை திட்டங்களை, அவரை எதிர்பார்த்திருந்த திட்டங்களையும் இந்த அமைச்சினூடாக நிறைவேற்றுவோம் என அவர் குறிப்பிட்டுள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இனி அடுத்ததாக இந்திய செய்திகள் குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் பேரறிவாளனின் சிறை விடுவிப்பு கோரிக்கை கடந்த மாதமே நிராகரிக்கப்பட்டுவிட்டது, சிறைத்துறை தகவல் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. பேரறிவாளனுக்கு 90 நாட்கள் சிறை விடுப்பு கேட்டுக் கொடுத்த மனு ஜூலை 27ஆம் தேதியே நிராகரிக்கப்பட்டுள்ளதாக சிறைத்துறை தெரிவித்திருக்கிறது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைதாகி பேரறிவாளன் ராபர்ட் பயஸ், நளினி, முருகன் உள்ளிட்ட 7 பேர் கைது செய்யப்பட்டு வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் நளினி வேலூர் பெண்கள் சிறையிலும், அவரது கணவன் முருகன் ஆண்கள் சிறையிலும் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். 28 ஆண்டுகளாக சிறையில் இருக்கும் தங்களை விடுவிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றார்கள். இதனிடையே தந்தையின் உடல்நிலையை காரணம் காட்டி அடிக்கடி பேரறிவாளன் சிறை விடுப்பில் சென்ற நிலையில் முருகனும் நளினியும் விடுவிக்க கோரி போராட்டம் நடத்தி வந்தனர். 7 பேரின் விடுதலை தொடர்பாக ஆளுநர் முடிவெடுக்கலாம் என நீதிமன்றம் உத்தரவிட்டும் இவர்களை சிறையில் இருந்து விடுவிப்பது தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பேரறிவாளனின் தாயார் அற்புதம்மாள் பேரறிவாளனுக்கு 90 நாட்கள் சிறை விடுப்பு கேட்டு உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றினை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை விசாரணை செய்த நீதிபதிகள் பேரறிவாளன் சிறை விடுப்பு குறித்து
சிறைத்துறை பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் நேற்று மீண்டும் அந்த வழக்கு விசாரணை நடந்தபோது பேரறிவாளன் சிறை விடுவிப்பு கோரும் மனு ஜூலை 27 தேதியே நிராகரிக்கப்பட்டுள்ளதாக சிறைத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்படுகிறது. இனி அடுத்ததாக சர்வதேச செய்திகள் குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் 8 முன்பே தோன்றிய கொரோனா வைரஸ் மூடி மறைத்த சீனா அம்பலப்படுத்திய நிபுணர்கள் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாகியிருக்கிறது. கொரோனா பரவல் 8 முன்பே சீனாவில் உள்ள ஒரு சுரங்க தொழிலாளர்களிடம் முதன்முறையாக கண்டறியப்பட்டதாக விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சீனாவின் வுகான் நகரில் கடந்த ஆண்டு இறுதியில் பரவிய கொரோனா வைரஸ் உலக நாடுகளை உலுக்கி வருகிறது. இந்நிலையில் உலகை அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸ் பரவல் 8 முன்பு சீனாவில் ஒரு சுரங்க தொழிலாளியிடம் இருந்து முதன்முறையாக கண்டறியப்பட்டிருப்பதாக விஞ்ஞானிகள் கூறியிருக்கிறார்கள். கடந்த 2012 ஆண்டில் சீனாவின் யுனான் மாகாணத்தில் உள்ள மோஜியாங் சுரங்கத்தில் பணிபுரிந்த 6 பேர் வவ்வால்களின் கழிவுகளை அகற்றும் வேலையை முடித்த பின்னர் நிமோனியா போன்ற நோயால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் 3 பேர் காய்ச்சல், வறட்டு இருமல் மற்றும் கொரோனா தொடர்புடைய ஏனைய அறிகுறிகளுடன் பின்னர் உயிரிழந்திருக்கிறார்கள். அது மட்டுமன்றி தொற்று நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதேபோல் சிகிச்சையும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக ஆய்வு மேற்கொண்ட இரு நிபுணர்கள் தற்போது அது கொரோனா தொற்றின் முதல் நிகழ்வாக இருந்திருக்கலாம் என தெரிவித்திருக்கிறார்கள். கொரோனா பரவல் அதன் தோற்றம் பற்றி எங்களுக்கு தெரியும் என நாங்கள் நினைத்து அதனையும் மறுபரிசீலனை செய்ய அதில் உள்ள சான்றுகள் வழிவகுக்கும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். 2012 ஆண்டு நோய் தொற்றால் இறந்த சுரங்க தொழிலாளர்களின் மாதிரிகளை தற்போது ஆய்வுக்குட்படுத்தியதில் கொரோனா பெருந்தொற்று போன்று ஒற்றுமை இருப்பதை நிபுணர் குழு கண்டறிந்துள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இனி அடுத்ததாக இன்றைய நாளில் வெளியாகியுள்ள ஆசிரியர் தலையங்க செய்திகள் குறித்து பார்க்கலாம். அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையில் சதி முயற்சியா தொழில்நுட்ப கோளாறா, விரிவான சுயாதீன விசாரணை அவசியம் என்ற தலைப்பில் வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாகியிருக்கிறது. நாடளாவிய ரீதியில் நேற்று முன்தினம் 8 மின் விநியோகம் துண்டிக்கப்பட்ட நிலையில் நாட்டு மக்கள் அனைவரும் பாரிய அசௌகரியங்களுக்கும் நடைமுறை சிக்கல்களுக்கும் முகம் கொடுத்திருந்தனர். 8 மின்சார விநியோகம் தடைப்பட்டதன் காரணமாக முழு நாடுமே ஸ்தம்பித்து போனது. மக்களின் அன்றாட செயற்பாடுகள் அனைத்தும் முடங்கி போயின. அது மட்டுமன்றி நாடளாவிய ரீதியில் நீர் விநியோகமும் தடைப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மின்சாரமுமின்றி அசௌகரியங்களை எதிர்நோக்கிய மக்கள் நீர் விநியோகமின்றியும் மிகப்பெரிய அவலத்தை நேற்று முன்தினம் எதிர்கொண்டனர். பல பிரதேசங்களில் நீர் விநியோகம் நேற்று முன்தினம் தடைப்பட்டிருந்தது. அத்துடன் சந்தை நடவடிக்கைகள், வர்த்தக செயற்பாடுகள், பிரதேச மட்டங்களில் உள்ள அரசு அலுவலகங்களின் செயற்பாடுகள், சிறிய நடுத்தர அளவிலான வியாபார நடவடிக்கைகள் என அனைத்தும் நேற்று முன்தினம் முழுமையாக ஸ்தம்பிதம் அடைந்திருந்தன. அத்துடன் மின் விநியோக துண்டிப்பு காரணமாக மின் பிறப்பாக்கி வசதிகளற்ற தனியார் தொழிற்சாலைகளின் உற்பத்தி நடவடிக்கைகளும் நேற்று முன்தினம் முழுமையாக பாதிக்கப்பட்டிருந்தன. இது இவ்வாறு இருக்க போக்குவரத்து செயற்பாடுகளும் மின் விநியோக துண்டிப்பு காரணமாக நேற்று முன்தினம் ஸ்தம்பிதம் அடைந்திருந்தன. முக்கியமாக வீதிகளில் சமிஞ்சை விளக்குகள் செயற்படாததால் போக்குவரத்து செயற்பாடுகளை சீரமைக்கவும் ஒழுங்கமைக்கவும் போலீசார் பாரிய நெருக்கடிகளை எதிர்கொண்டதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இனி அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தை பார்க்கலாம். அந்த வகையில் கொரோனா வைரஸ் தொற்று நோயும் வெளிப்படை தன்மையும் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. இந்த ஆண்டின் மார்ச் நடுப்பகுதியில் இருந்து கோவிட் 19 தொற்றுநோய் பரவ தொடங்கிய போது இலங்கை உட்பட அனைத்து அரசாங்கங்களும் முற்றிலும் அறிந்திராத ஒரு எதிரியை எதிர்கொண்டன. ஆனால் அந்த கண்ணுக்கு தெரியாத எதிரி எவ்வாறு நடந்து கொள்ளும், அது எத்தகைய அழிவு ஏற்படுத்தும் என்பது தொடர்பாக எதனையும் அறிந்திருக்கவில்லை. அரசாங்கங்கள் ஒரு போரில் ஈடுபட வேண்டியிருந்தது. அதனை செய்வதற்கு நாடுகள் பல தடுமாறின. ஆனால் இலங்கையை பொறுத்தவரை உடனடியாக மேற்கொண்ட நடவடிக்கைகளினால் கொரோனா மரணங்கள் 11 கட்டுப்படுத்தப்பட்டுவிட்டது என்ற பாராட்டை பெற்றுள்ளதுடன் தேர்தலிலும் ஆளும் தரப்பிற்கு சாதகமான பெறுபேறுகள் கிட்டியிருக்கின்றன. ஆனால் வல்லரசுகள் உட்பட வளர்ச்சியடைந்த நாடுகள் பல இந்த தொற்று நோயை கட்டுப்படுத்த முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றன. அண்டை நாடான இந்தியா உட்பட தெற்காசிய பிராந்திய நாடுகள் பாரியளவு பாதிப்புகளை எதிர்கொண்டிருக்கின்றன. அரசாங்கங்கள் உடனடியாக மூலோபாயங்களை வகுத்து கொடிய எதிரியை கட்டுப்படுத்தும் வழிவகைகளை கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது. அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் மற்றும் உறுதி அளிக்கும் தகவல்களை அவர்கள் பொதுமக்களுக்கு வழங்க வேண்டியிருந்தது. மக்கள் வழிகாட்டுதலுக்காகவும் தலைமைத்துவத்துக்காகவுமே அரசாங்கங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்.
தாங்கள் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதை தங்கள் அரசாங்கங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதே அவர்களின் எதிர்பார்ப்பு. இலங்கை போன்ற சில அரசாங்கங்கள் கட்டுப்பாடுகளை விதித்து நோய் தொற்றினால் அதிகளவு பாதிப்பு ஏற்படாமல் தவிர்ப்பதில் வெற்றி பெற்றன. ஆனாலும் பெரும்பான்மையான நாடுகள் தோல்வியடைந்திருக்கின்றன. ஆரம்பத்தில் நோய் பரவலை கட்டுப்படுத்திவிட்டதாக அறிவித்திருந்த நாடுகள் பல இப்போது பல மாதங்களின் பின்னர் வைரஸ் தொற்றுக்கு இலக்காகி வருவதை காண முடிகிறது என அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த தகவலுடன் இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். வணக்கம்.